ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம், பட் ஆன்லைனில் ஃபிசிக்கல் அப்படிங்கிறத வந்து பண்ண முடியாது அப்படின்ட்டு உங்களில் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாகவே பாருங்கள். நம்மளுடைய ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யார் அப்படின்னா மோகன். ஹைதராபாத்லேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் வந்து 27 நிமிஷம், ஃபிசிக்கலில் வந்து 23 நிமிஷம், 20 செகண்டில் வந்து ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிட்டாங்க. மார்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 110 மார்க் மேலே வச்சுருந்தாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன போஸ்டிங் கிடைச்சிருக்கோன்ட்டு. அதே தான் சிஎஸ்எஃப்ல வந்து இப்போ இருக்காங்க, சரிங்களா. ஸோ அடுத்து யார் அப்படின்னா பாலாஜி. இவங்க வந்து ஆந்திர பிரதேசிலேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஃபிசிக்கலில் வந்து 23 நிமிஷத்துலேயே 5 கிலோமீட்டர் ரன் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து அசாம் ரைஃபிள்ஸ் கிடச்சிருந்தது, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து நாகேஸ்வர ராவ். இவங்க வந்து தெலுங்கானாவிலேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. இவங்களும் ஃபிசிக்கலில் வந்து 23 நிமிஷத்தில் கிளியர் பண்ணி இப்போ வந்து சிஆர்பிஎஃப்ல இருக்காங்க, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து முரளி. இவங்க வந்து ட்ரைனிங் வந்து கேரளாவிலேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஃபிசிக்கல் இவங்க வந்து 23 நிமிஷம் 30 செகண்டில் வந்து ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு போஸ்டிங் வந்து பிஎஸ்எஃப் கிடச்சிது, பட் அதே நேரத்தில் இவங்க வந்து கேரளா போலீஸும் எழுதியிருந்தாங்க, சரிங்களா. கேரளா போலீஸும் செலக்ட் ஆனதால் இப்போ வந்து கேரளா போலீஸில் வந்து இருக்காங்க, ட்ரைனிங்கில் இருக்காங்க, சரிங்களா. ஸோ அடுத்து யார் அப்படின்னா விஷால்குமார். இவங்க வந்து ட்ரைனிங் வந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க, சரிங்களா. ஸோ ஜாயின் பண்ணும்போது 26 நிமிஷம் 5 கிலோமீட்டர், ஓகே. ஃபிசிக்கலில் வந்து 22 நிமிஷத்துலேயே ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து யார் அப்படின்னா வெங்கட். வெங்கட் வந்து கரெக்டாக கூடலூரில் வந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. 5 கிலோமீட்டர் வந்து 30 நிமிஷம் ஆச்சு, ஃபிசிக்கலில் வந்து 24 நிமிஷத்துலேயே கிளியர் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து அஜய் கிருஷ்ணா. இவங்க ட்ரைனிங் ஜாயின் பண்ணது வந்து மதுரையிலேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் வந்து 27 நிமிஷம், ஃபிசிக்கலில் வந்து 22 நிமிஷம் 31 செகண்டில் வந்து ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து மருதுபாண்டி. மருதுபாண்டி வந்து சேலத்துலேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் டைமிங் வந்து 27 நிமிஷம், ஃபிசிக்கலில் வந்து கரெக்டாக 22 நிமிஷத்தில் கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சிஆர்பிஎஃப் ட்ரைனிங்கில் இருக்காங்க, சரிங்களா. ஸோ அடுத்து பார்க்க போகிறது மணி. திருவள்ளூர்லேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் வந்து 27 நிமிஷம், ஃபிசிக்கலில் வந்து 22 நிமிஷம் 12 செகண்டில் வந்து ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சிஎஸ்எஃப்ல இருக்காங்க, சரிங்களா. ஸோ அடுத்து யாருன்னா கோகுல். இவங்க வந்து வெள்ளூர்லேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. இவங்க வந்து ஜாயின் பண்ணும்போது டைமிங் வந்து 27 நிமிஷம், ஃபிசிக்கலில் வந்து 20 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டாங்க, சரிங்களா. இவங்களோட ஃபீட்பேக் வந்து சேனலில் கிடைக்கு. லாஸ்ட் இயர் ஒரு 2 வீக்ஸில் வந்து இவங்க டைமிங் வந்தாங்க, 27 நிமிஷத்தில் ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஜஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ளே 23 வந்துட்டாங்க. ஸோ அவங்க 23 பண்ணும்போது அந்த ஃபீட்பேக் இருந்தது, ஃபிசிக்கலில் வந்து 20 நிமிஷம் பட்டாங்க, சரிங்களா. ஸோ அந்த ஃபீட்பேக் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாரத். திருநெல்வேலியிலேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் டைமிங் வந்து 27 நிமிஷம், ஃபிசிக்கலில் வந்து 23 நிமிஷத்துலேயே ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பிஎஸ்எஃப்ல ட்ரைனிங்கில் இருக்காங்க, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து முத்துராமலிங்கம். இவங்க வந்து தேனியிலேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜாயின் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் டைமிங் வந்து 27 நிமிஷம், ஃபிசிக்கலில் வந்து 23 நிமிஷத்தில் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பிஎஸ்எஃப்ல இருக்காங்க, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து மாதேஸ்வரன். கள்ளக்குறிச்சியிலேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் டைமிங் வந்து 26 நிமிஷம், ஃபிசிக்கலில் வந்து 21 நிமிஷம் 46 செகண்டில் வந்து ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சிஆர்பிஎஃப் ட்ரைனிங்கில் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து யார் அப்படின்னா அரவிந்த். இவங்க வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் டைமிங் வந்து 28 நிமிஷம், ஃபிசிக்கலில் வந்து 23 நிமிஷத்தில் கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சிஆர்பிஎஃப்ல இருக்காங்க, ஓகேவா. ஸோ அடுத்து யாருன்னா செல்வசங்கர். எட்டயாபுரத்துலேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஃபிசிக்கலில் 23 நிமிஷத்தில் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணி இப்போ வந்து பிஎஸ்எஃப்ல இருக்காங்க, ஓகேவா. ஸோ அடுத்து யாருன்னா டோபின். இவங்க வந்து கன்னியாகுமரிலேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் டைமிங் வந்து 26 நிமிஷம், ஃபிசிக்கலில் வந்து 22 நிமிஷம் 35 செகண்டில் வந்து ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து சூர்யா. இவங்க வந்து திருவள்ளூர்லேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் டைமிங் வந்து 31 நிமிஷம், ஸோ ஃபிசிக்கலில் வந்து 22 நிமிஷம் 30 செகண்டில் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு வந்து சிஆர்பிஎஃப் கிடச்சிருந்தது, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து கீர்த்தி. இவங்க வந்து மதுரையிலேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து 1600 மீட்டர் ஃபிசிக்கலில் கரெக்டாக 8 நிமிஷத்தில் கிளியர் பண்ணி இப்போ வந்து சிஆர்பிஎஃப்ல இருக்காங்க, சரிங்களா. ஸோ அடுத்து யார் அப்படின்னா சரவணன். தூத்துக்குடியிலேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் டைமிங் வந்து 25 நிமிஷம், ஃபிசிக்கலில் வந்து 21 நிமிஷத்தில் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிட்டாங்க, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து நவீன். சிவகங்கையிலேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. இவங்களும் ஃபிசிக்கலில் வந்து 21 நிமிஷத்துலேயே ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து யாருன்னா ரமேஷ். இவங்க வந்து மென்னூர்லேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் டைமிங் வந்து 28 நிமிஷம், ஃபிசிக்கலில் வந்து 23 நிமிஷத்துலேயே கிளியர் பண்ணிட்டாங்க, சரிங்களா. ஸோ அடுத்து யாருன்னா முகுந்தன். இவங்க வந்து திருப்பூர்லேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஜாயின் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் டைமிங் வந்து 27 நிமிஷம், ஃபிசிக்கலில் வந்து 23 நிமிஷத்துலேயே கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சிஎஸ்எஃப்ல இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து யாருன்னா மணிகண்டன். இவங்க வந்து வெள்ளூர்லேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஃபிசிக்கலில் வந்து 22 நிமிஷத்துலேயே ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க, ஓகேவா. ஸோ அடுத்து வந்து விஷ்ணு. இவங்க வந்து தேனியிலேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் வந்து 27 நிமிஷம், ஃபிசிக்கலில் வந்து 21 நிமிஷம் 13 செகண்டில் வந்து ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. பிஎஸ்எஃப்ல இருக்காங்க, சரிங்களா. ஸோ இவங்க வந்து 5 கிலோமீட்டரை இவங்கள வந்து ஒரு 20 டேஸில் வந்து டைமிங் வந்து கொண்டு வந்தாங்க. இவங்களோட ஃபீட்பேக்கும் சேனலில் கிடைக்கு, சரிங்களா. ஃபிசிக்கலில் வந்து 21 நிமிஷம் ஓட்டாங்க, ஓகேவா.
ஸோ அடுத்து வந்து கார்த்திக், இவங்க வந்து மயிலாடுதுறையிலேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் டைமிங் வந்து 29 நிமிஷம், ஃபிசிக்கலில் வந்து 23 நிமிஷத்தில் கிளியர் பண்ணிட்டாங்க. இவங்களும் வந்து சிஆர்பிஎஃப்ல இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து யாருன்னா பிரியதர்ஷினி, கோயில்பட்டிலேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஃபிசிக்கலில் வந்து 1600 மீட்டரை 7 நிமிஷத்துலேயே கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ எஸ்எஸ்பியில் இருக்காங்க, சரிங்களா. இவங்களும் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரன் பண்ண முடியாமல், சரிங்களா. பிரீத்திங் இஷ்யூலாம் ரொம்ப இருந்தது, பட் அதுக்கப்புறம் ட்ரைனிங் நம்ம ட்ரைனிங் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கலில் 1600 மீட்டரை 7 நிமிஷத்துலேயே ஓடிட்டாங்க, சரிங்களா. ஸோ அடுத்து பார்க்க போகிறது யார் அப்படின்னா அறிவழகன். இவங்க வந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணது வந்து சிவகாசிலேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் டைமிங் வந்து 27 நிமிஷம், ஃபிசிக்கலில் வந்து 23 நிமிஷத்துலேயே ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இவங்களும் வந்து சிஎஸ்எஃப்ல இருக்காங்க, சரிங்களா. ஸோ அடுத்து யார் அப்படின்னா விக்னேஷ், சரிங்களா. ஸோ விக்னேஷ் வந்து திண்டுக்கல்லேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணும்போது இவர் 5 கிலோமீட்டர் ரன் பண்ணதே கிடையாது, சரிங்களா. ஆனால் ஃபிசிக்கலில் இவர் டைமிங் பண்ணதுன்னா 20 நிமிஷம் 15 செகண்டில் வந்து பண்ணிட்டாங்க, ஓகேவா. ஸோ நம்மளோட ட்ரைனிங் ஜாயின் பண்ணும்போது 5 கிலோமீட்டர் ரன் பண்ணதே கிடையாது. ஸோ ட்ரைனிங் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர் டைம் செக் பண்ணும்போது 27 நிமிஷம், ஜஸ்ட் 2 வாரத்தில் 23 நிமிஷத்தில் ஓடிட்டாங்க, ஓகேவா. இவங்க 23 நிமிஷம் ஓடும்போது ஃபீட்பேக் கேட்டிருந்தோம், ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க, நம்ம சேனலில் கிடக்கு செக் பண்ணி பாருங்கள். ஃபிசிக்கலில் 20 நிமிஷம் 15 செகண்ட்லேயே முடிச்சிட்டாங்க, சரிங்களா. இப்போ வந்து அசாம் ரைபிள்ஸில் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து யாருன்னா சந்தியா, இவங்க வந்து ட்ரைனிங் வந்து மதுரையிலேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. ஃபிசிக்கலில் வந்து 1600 மீட்டரை 7 நிமிஷம் 34 செகண்டில் வந்து ஃபிசிக்கலை கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சிஆர்பிஎஃப் ட்ரைனிங்கில் இருக்காங்க, சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரதாப், மயிலாடுதுறையிலேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி தான் ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. பார்த்துருப்பீங்க 28 நிமிஷம் 30 நிமிஷம் 32 நிமிஷம் 5 கிலோமீட்டர் ரன் பண்ணவே முடியாதவங்க கூட டைமிங் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ நான் இருக்கிறது வந்து தென்காசி பக்கம். நம்மளோட ஆன்லைன் ட்ரைனிங்கில் அதர் ஸ்டேட்ஸு அண்டு தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சொந்த வருஷமும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஸ்ட் பெங்காலேருந்து கூட ஒரு பையன் வந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணி டைமிங் சூப்பராக இப்போ 22 நிமிஷம் பண்ணியிருந்தான். 3 வாட்டி ஃபிசிக்கல் ஃபெயில் ஆன பையன் நம்ம ட்ரைனிங் ஜாயின் பண்ணி இப்போ டைமிங் வந்து 22 நிமிஷம் ஓடிட்டு இருக்கான். அந்த பையனோட ஃபீட்பேக் இருக்கு, ஹிந்தியில் இருக்கு, சரிங்களா. அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, ஓகேங்களா. இந்த வருஷம் எஸ்எஸ்சிஜிடிக்கு நமக்கு டைம் வந்து இன்னும் இருக்கு, சரிங்களா. இன்னும் 30 நாளைக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா. அதனால உங்கள் டைமிங் வந்து இப்போ 30 நிமிஷமோ 35 நிமிஷம் வந்தாலும் சரி இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணலாம், சரிங்களா. ஸோ வந்து நான் ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட இப்போ கூட 35 நிமிஷத்தில் ஓடி தான் இருக்காங்க. ஆல்ரெடி 3 வாரம் ரிசல்ட் நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு வாரம் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி பசங்க எப்படி ஓடிட்டு இருக்காங்க, 3 வாரத்தோட ரிசல்ட் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து சாட்டர்டே, சரிங்களா. இன்றைக்கி வந்து May 18, இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டைமிங் வந்து கொண்டு வந்துருப்பாங்க. இதை நான் நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்து அந்த வீடியோ வந்து போடுறேன், சரிங்களா. அதனால் 35 நிமிஷம் ஓடினா கூட நீங்கள் பரவாயில்ல, என்னோட ட்ரைனிங் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்குறேன், சரிங்களா. ஆல்ரெடி சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், சரிங்களா. 5 கிலோமீட்டர் கண்ணக்கடிக்கிட்டு ஓடிருக்கேன், பேசிக்கிட்டே ஓடிருக்கேன், மைண்ட் எப்படி செட் பண்ணணும்னு ஓடிருக்கேன், ப்ராப்பர் வார்ம் அப்பு, ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங்கு. நிறைய பேர் சின்ன பெயின், அந்த பெயின், இந்த பெயின் கேட்குறீங்க. ஆல்ரெடி பெயின் என்ன ரீசனுக்கு வருது, பெயினை எப்படி க்யூர் பண்ணணும்னு வீடியோ போடுறேன், சரிங்களா. அதனால் செக் பண்ணி பாருங்கள். ப்ரீத்திங் இஷ்யூ கேட்டிருக்கீங்க, ஆல்ரெடி போன வருஷமே போட்டேன், சரிங்களா. எஸ்எஸ்ஜிடி ட்ரைனிங் பிளான் கேட்கீங்க, 2 பிகினர் ஷெட்யூல் கிடக்கு, இன்டர்மீடியட் ஷெட்யூல் கிடக்கு, சரிங்களா. அந்த மாதிரி எஸ்எஸ்ஜிடி ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா. செக் பண்ணி பாருங்கள். நிறைய பசங்க வந்து எக்ஸாம் ரிசல்ட் வரட்டு, ஃபிசிக்கல் டேட் வரட்டு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, சரிங்களா. அந்த மாதிரி இருக்காதிங்க. நம்ம வந்து ஒரு சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் இந்த மாதிரிலாம் போகிற ஒரு ஆசைப்படுற பசங்க வந்து இந்த மாதிரி ஒரு சோம்பேறியாக இருக்கவே கூடாது. நம்மளாம் ஃபிட்னஸ் ரொட்டீன் அப்படிங்கிற ரன்னிங் அப்படிங்கிறது நம்ம ஒரு ரொட்டீனாக இருக்கணும், சரிங்களா. நம்மளாம் ஃபிசிக்கல் டேட் அனௌன்ஸ் பண்ணால் தான் நான் இது பண்ணுவேன், ஃபிசிக்கல் மட்டும் ரன் பண்ணுவேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது, சரிங்களா. 11 வருஷம் ஆகுது இன்றைக்கி நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா. ஸோ நிறைய விஷயம் இருக்குது, என்னை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், சரிங்களா. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் டைமிங் வந்து எவ்வளோ டைமிங் வந்தாலும் சரி பரவாயில்ல, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணலாம், சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து ட்ரைனிங் வேணும் அப்படின்னா ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி அப்படின்னா 100% நான் ரிசல்ட் கொடுக்குறேன், சரிங்களா. ஆல்ரெடி ஆன்லைனில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ஃபிசிக்கல் கிளியர் பண்ணியான்னு போட்டிருக்கேன். இன்னும் நிறைய பசங்க வந்து எப்படி சொல்ல டைமிங்கே வராத பசங்க கூட நம்ம ட்ரைனிங்கில் மூலம் டைமிங் வந்து வந்திருக்கு, சரிங்களா. நிறைய கம்யூனிட்டி போஸ்ட்லாம் நிறையா போட்டிருக்கேன், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டில் வந்து எனக்கு வந்து ஒரு 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ப்ரொஃபஷனலாக. நான் அதுக்கு சின்ன வயசுலேருந்தே ஓடிட்டுருக்கேன், இருந்தாலும் ஒரு 11 வருஷம், இது 11வது வருஷம், சரிங்களா. நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்டில் போட்டிருந்தேன், 10 வருஷம் முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு போன நவம்பரில், சரிங்களா. ஒரு 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீ பெயின், ஆங்கிள் பெயின், சின்போன் பெயின், ஹாம்ஸ்ட்ரிங்கு, டை மசில்ஸ் பெயின், க்ளூட்ஸ் பெயின், ஸ்டொமக் பெயின், இந்த மாதிரி என்னென்ன பெயின்லாம் வருகோ அதை எப்படி க்யூர் பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும், ஓவர் ஹைட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும், சரிங்களா.
ஸோ இதனால தான் என்னால் வந்து ஒரு ஆன்லைன்லேயே பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுக்க முடியுது, சரிங்களா? ஸோ இப்போவும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு டவுட்டுமே பட வேண்டாம், சரிங்களா? நீங்கள் வந்து கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சென்ட் பண்ணுவாங்க, ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்கள், உங்களை 100% ரிசல்ட் இருக்கான் கொடுக்குறேன், நல்ல ஒரு போஸ்டிங் வந்து கண்டிப்பாக போவீங்க, சரிங்களா? நிறைய பேர் நிறைய மார்க்லாம் எடுத்துருக்கீங்க, சூப்பர், சரிங்களா? ஸோ நல்லா ஃபிசிக்கலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஃபோர்ட் போடும், சரிங்களா? இப்போவும் ஆன்லைன் ட்ரைனிங்கில் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னா இன்னொரு 30-40 நாள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த SSGD பசங்களை வந்து சூப்பராக வந்து ஃபிசிக்கல் கிளியர் பண்ண வச்சு அவங்கள பற்றி ஒரு வீடியோ வந்து போடுறேன், சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.